எல்லாருக்கும் வணக்கம். இந்த டே வந்து உங்கள் டே. ஏன்னா ஒரு மிக அழகான ஒரு படத்தை வந்து சூப்பர் படத்தை வந்து சூப்பர் டூப்பு ஹிட்டு படம் ஆயிருக்கு. அது உங்கள் புண்ணியந்தேன், உங்களால தான். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும், பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அது இப்படி நன்றி சொல்ல மாட்டேன், இப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து இந்த கேரக்டர் வந்து சென்ட்ராயன் தான் பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்தார் சார். சரி, சென்ட்ராயங்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு மேனேஜர் குமார் சார் வந்து எனக்கு பேசினாங்க. சார், இந்த மாதிரி ஒரு படம் சார் நீங்கள் பண்ணணும்னு டேரக்டர் சார் சொல்கிறாங்க சார் அப்படின்னாங்க. நான் சொன்னோன்னே அவர் சொன்னார், சார் நான் கேட்டேன் இந்த படத்தில் எத்தனை நாள் வரும், எத்தனை சீனுன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ரெண்டு சீன் தாங்க வரும், ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வேலை வரும் அப்படின்னாங்க. எங்க அப்படிலாம் நான் பண்ண மாட்டேங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, நான் ஆண்டே முன்னே நல்லா போயிட்டுருக்கேன், இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் முன்னின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் குமாரண்ணன் விடலை, திருப்பி வந்தார் சார், டைரக்டர் சார் வந்து உங்களை தான் சார் கேட்டார், எப்படியா நடிங்க சார், நல்ல ரோல் சார், மிஸ் பண்ணிடாதீங்க சார்னு. அப்புறம் அதுக்கப்புறம் யோசித்தேன், நான் ஒரு சம்பளம் பேசினேன், பேசி அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஃபோன் நான் எடுக்கலை, நான் வேறு மாதிரி சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காதுண்ணே. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன் நான். அண்ணே குமார்ண்ணே, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்ண்ணே. இது கொன்றால் பாவம் மிக அற்புதமான எனக்கு ரோல்ண்ணே. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு இதுக்கப்புறம் அந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. மிக பிரமாதமாக டைரக்டர் சார் வந்து எனக்கு வேலை வாங்கி இப்படி தான் நடிக்கணும், இப்படி தான் நீங்கள் ரியாக்ஷன் வைக்கணும் சொல்லி சூப்பராக சொல்லி கொடுத்து நல்லா வேலை வாங்கினார். அவர் சொன்ன மாதிரி நான் நடிச்சிட்டேன் நான். ஆனால் படமாக பார்க்கும்போது மிக பிரமாதமான படம், எவ்வளோ பெரிய ஒரு படம், இந்த மாதிரி பெரிய படத்துக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. டைரக்டர் சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் இந்த நன்றியை என்றைக்கு நான் வச்சுருப்பேன் சார், நான் என்றைக்குமே இருப்பேன் சார். அது மாதிரி ப்ரொடியூசர் சார், ரெண்டு பேர் அண்ணன் தம்பி மாதிரி, ட்வின்ஸ் மாதிரி, ரொம்ப தங்கமான மனுஷங்க. கேட்ட சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க சார், சீரியஸாக கேட்ட சம்பளத்தை வந்து நல்லா கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து கூப்பிட்டு போனதே ஏரோப்ளானில் தான் கூட்டு போனாங்க, எனக்கு ஹைதராபாத்துக்கு கூப்பிட்டு போய் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லா ஆர்டிஸ்டையும் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செலின் சார், நான் செலின் சார் பார்த்த ஒரு பயம், ஐயோ பெரிய கேமராமேனு என்ன சொல்ல போகிறாரு, ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் தங்கமான மனுஷங்க, அப்படி ஒரு குழந்த மாதிரி வந்துட்டு சென்ட்ராயன் கொஞ்சம் அப்படி லெஃப்ட் வாங்க, அது லெஃப்ட் அப்படியே ரைட், ஓகே டைம் அங்கே வெயிட், அதாவது அது லைட், அதாவது அழகாக நீட்டாக அப்படின்னு ஒரு குழந்த மாதிரி பேசி சூப்பராக வேலை வாங்க. செலின் சார் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பிறகு எங்கள் அண்ணன் சார்லி அண்ணன் முன்னே அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணன் சார்லி சார்லி அண்ணன் பொறுத்த வரைக்கும் ஒரு 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 பள்ளிக்கூடம், ஒரு புக்கு. அவர்கிட்ட காமெடியாக பேசுனா காமெடி வரும், சாமி பற்றி பேசுனா சாமி பற்றி வரும், சண்டை பற்றி எதை பற்றி கேட்டாலும் அந்த புக்ஸ் புக்ஸாக கொட்டுவார். அந்தளவுக்கு வந்து சார்லி அண்ணன் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அதனை படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ணன் சார்லி அண்ணன் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து தேசிய விருது உங்களுக்கு இருக்குண்ணே. அதே மாதிரி அண்ணன் எனக்கு இந்த அவார்டு விஷயம் தெரியாதுண்ணே, இருந்தால் நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக நடக்கும் நானே முன்னேதில். அண்ணே ஆஸ்கார் கன்ஃபார்ம்ண்ணே. ஆனே உங்களை என்ன சூப்பர்ண்ணே. அது மாதிரி மேடம் வரலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. என் பிரதர் சந்தோஷ் பிச்சுட்டேன், கலக்கிட்டேன் தம்பி, உண்மையே சொல்கிறேன். அண்ணே கொஞ்சம் பார்த்துங்கண்ணே, நோட் பண்ணிங்கண்ணே, சிவகார்த்திகேண்ணே இப்போ பாருங்கண்ணே, இந்த வரப்போதுண்ணே, இந்த படம் வந்து பாரு, அது ரெண்டு ஒரு படம் வந்தாருன்னா என் தம்பி சந்தோஷம் வந்து சிவகார்த்திகேயன் தான் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அவள் அழகாக பண்ணியிருக்காரு. பிறகு கிடையாது அண்ணே சுப்பிரமணியம் அண்ணன், அண்ணன் சூப்பராக கலக்கிட்டார், சூப்பரு. சாலி சார் எல்லாம் பேசிட்டேன், ஓகே வளர்ச்சி மேடம் சொல்லிட்டேன், எல்லாம் பேசிட்டேன், ஓகே. ஐயோ ஈஸ்வரி மேடம் அட்டேங்கோப்பா, நான் அவங்க செம்ம பர்ஃபார்ம் இருங்க சூப்பரு. அது மாதிரி நான் ஏதோ நேரத்தில் சோகமான பாட்டில் சோகமான இருக்கிற நேரத்துலலாம் வந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பாட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்களுடைய பாட்டு அந்த சிம்மராசி படத்தில் வந்து ஒரு பாட்டுன்னு வரும், வனத்து நிலவெடுத்து வனத்தில் வை கேட்டுமா, அது பாட்டு அது சூப்பராக, அது சூப்பராக வந்து ஈஸ்வரி மேடம் வந்து ரொம்ப அழகாக ஆடியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய படத்தை, ஒரு மிகப்பெரிய படத்தை வந்து பிரம்மாண்டமான படத்தை ஆக்கியிருக்கீங்க. அது உங்கள் புண்ணியம் தானே, உங்களுடைய ஆசீர்வாதம் தானே. அண்ணே உங்கள் புண்ணியத்தில் நிறைய நடிகர்களை வளர்த்துட்ருக்கீங்க, நிறைய டேரக்டர்களை வளர்த்துட்ருக்கீங்க, நிறையா ப்ரொடியூசரை வளர்த்துட்ருக்கீங்கண்ணே. அது மாதிரி எங்களையும் நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ப்ரெஸ் மீடியா, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அண்ணன், என்னுடைய சித்தப்பா, என்னுடைய மாமா எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப ரொம்ப ஹாப்பிண்ணே, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. சிறப்புப்பா,
கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரியாதவன் குருடன் இல்ல, கண்ணு தெரிஞ்சு வழி மாறி போறான் பாரு, அவன் தான் உண்மையான குருடன். அருமை அருமை அருமை.